ஃப்ரூட் கிளினிக் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் விஜயலட்சுமி. தொடர்ந்து பழங்களோட பயன்கள், இது நமக்கு எந்த விதத்துலலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டே வரும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பழங்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு நேரடியாக நம்மளோட உடலுக்கு கிடச்சிடுது. இதை தான் நாங்கள் ஒரு ஒரு எபிசோட்லேயும் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரும். சமைக்கிறதுனால சில சத்துக்கள் வீணாகுது, கட் பண்ணும்பொழுது சில சத்துக்கள் வீணாக்குது. பழங்களை நம்ம வந்து ஒரு ஜூஸாகவோ இல்லை அப்படியே நேரடியான ஒரு பழங்களாகவோ சாப்பிடும் பொழுது இயற்கை அதில் என்ன சத்துக்கள் இருக்கோ அந்த சத்துக்கள் நமக்கு முழுசாக கிடைக்குது. இதுதான் மெயின் பாயிண்ட். அதனால தான் வந்து இந்த பழங்களை எடுங்க அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரோம். இந்த இறைவன் வந்து ரொம்ப அழகாக அதை நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக அதோட நல்ல ஒரு தோல் அதோட சத்துக்கள் எந்த விதத்துலையும் வீணாகாத அளவில் நமக்கு கொடுக்குறார். இதில் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் அதோட தோல் ரொம்ப மென்மையாக இருக்கும், அதே நேரத்தில் நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த முத்துக்கள் எண்ணெயெலாம் சொல்ல முடியாது இல்லைங்களா, அந்த முத்துக்கள் ரொம்ப அதிக அளவில் மாதுளம்பழத்தில் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக அப்படி இப்படி டச் பண்ணாலே அதில் இருக்க அந்த நீர்லாம் வெளியில் வந்துடும். நம்ம மென்று சாப்பிடும்பொழுதும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக நமக்கு அதை சாப்பிட்றதே தெரியாது, அந்த ஜூஸ் உள்ளே போகிறதும் தெரியாது. அதோட நன்மைகள் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா மெலனின் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சத்து அந்த மாதுளம்பழத்தில் இருக்குது. அது எப்படின்னா நமக்கு ஒரு உடலில் ஒரு அழகு கொடுக்கக்கூடிய ஒரு பொலிவை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அதே நேரத்தில் புற்றுநோயின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் அதில் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு சாஃப்டான ஒரு விஷயந்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செய்து அவ்வளோ அருமையான ஒரு மாதுளம்பழத்தை நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு நோய் கிருமிகள் நம்மளை தாக்காத அளவுக்கு அதோட எவ்வளோ வீரியமானதாக இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதுளம்பழங்களில் இருக்குது. இது வந்து பெண்களுக்கு மிக மிக ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பழம்னு சொல்லலாம். சாதாரணமே நமக்கு அதிகமான இந்த மாதம் மாதம் ஒரு இரத்தப்போக்கு ஏற்படும் எல்லாருக்கும். அப்போ இந்த பழங்களை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு அந்த இரத்தப்போக்கு ஏற்படுதோ அதே அளவுக்கு ரத்தம் சேமிக்கிறதுக்கான ஒரு தன்மை அந்த மாதுளம் பழத்தில் இருக்குது. இப்போ நம்ம இதை தினமும் எடுக்கும் பொழுது அந்த சத்தை அப்படியே வைக்கும். அதுக்கு அடுத்தது அந்த டைம் அந்த மாதவிளக்கு ஏற்படக்கூடிய அந்த சமயத்தில் இதை நீங்கள் அதிக அளவில் எடுக்கும் பொழுது டக்குன்னு உடனடியாக அந்த டயர்டு அப்புறம் நமக்கு வேலை செய்கிறதுக்கு தெம்பு வேணும். முதல்ல சத்து கீழே போய் ரெஸ்ட் எடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு அதுவும் வாய்ப்பு இல்லை. அப்போ தொடர்ந்து வேலை செய்கிறதுக்கு நமக்கு சத்துக்கள் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ இந்த மாதுளம்பழத்தை நீங்கள் தினமும் எடுக்கிறத விட அந்த நேரத்துலையாவது கண்டிப்பாக எடுங்க. அந்த மூணு நாள் டைமில் நீங்கள் அதை வாங்கி வச்சுட்டு நல்ல ஒரு ஜூஸாக இல்லை அதோட அந்த பழத்தை அப்படியே டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது, இதை ஒரு ரெகுலராக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு அந்த டயர்ட்னஸ் வராது, வேலை செய்யும் பொழுதும் எந்த விதமான சோர்வும் வராது, நம்ம உடம்பை நாம் தான் பார்த்துக்கணும். இது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். மாதுளம்பழம் வாங்கி அதை நீங்கள் சாப்பிட்டு அதோட பயனை முழுசாக பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி,